ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே பாத்ரூம் அப்படி நீங்க போன எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த கேம் தான் காட்டுறாங்க. அங்கேயும் நம்ம சக்கமோட்டோ டீமும் ஜாலியா ஜெயிச்சுன்னு வந்து இருக்காங்க. இந்த சைடு அந்த ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ்வளோ உட்காந்து இருக்கான். அவ்வளோ பார்த்துட்டு இவங்க தான் சக்கமோட்டோ டீமா, இவங்க தான் இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் டீம் இப்படின்னு அவ்வளோ யோசிச்சுன்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும், அதாவது சக்கமோட்டோ தாங்க அங்கே வந்து அவங்க டீம்ல இருந்து அவனும் வரான். அவனும் வந்துட்டு இந்த மாதிரி என்னம்மா தனியா உட்காந்து இருக்க, யாருக்கு வெயிட் பண்ற, யாருக்காச்சும் வெயிட் பண்றியான்னு உடனே அவளும், நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்றேன். உடனே நம்பாலும், அவங்க வர வரைக்கும் நீ வேணா என் கூட விளாட்றியா அப்படின்னு கேட்குறான். இவங்களும் விளாட்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ கூப்பிட்றா. அவ்வளோ வந்துட்டு என்னம்மா நீ எனக்கு ஆளே காணும் அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ சொல்கிறான், நான் வந்து சக்கமோட்டோ கூட விளாடிருக்கேன் தெரியுமா, இது அந்த வேர்ல்டு ஃபேமஸ் பிளேயர் அவன் கூடயா. ஆமாம் நீ கரெக்டாக தான் சொன்னேன், அவன் கூட ஒரு ரெண்டு மேட்ச் தான் ஆடிருப்பேன், அதுக்கு பயங்கரமாக எனக்கு ப்ளஸ் ஆச்சு தெரியுமா. ஆமாம் பின்ன வேர்ல்டு பிளேயர் கூட விளாட்னா அப்போ தான் ப்ளஸ் ஆகும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். இந்த சைடு அவங்களும் ஒரு ஷாப்புக்கு வராங்க. அவ்வளோ சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம அந்த கேரக்டர் மாதிரி காஸ்ப்ளே பண்ணலாமா, நம்ம ஹீரோயினும் இதுக்காக ஒத்துக்கிறான். இதனாலே அவங்களும் காஸ்ப்ளேவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணும் சொல்கிறான், நீ வந்து இதை சக்கமோட்டோ அந்த பையன் கையில் அம்பலாம்ல, டேய் அதெல்லாம் எதுக்கு, அவன் வேற என்னோட கேமில் இருக்க ஃப்ரெண்டு தான் இப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். நெக்ஸ்ட் இல்லை, இவ்வளோ அவளோட வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கா, அதாவது ஸ்கூலுக்கு போகிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறது, அங்கே போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி இவ்வளோ சொல்கிறா. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கை நல்லா போய் நினச்சி அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் இப்படின்னு சொல்லி அந்த ஐலாண்டை தான் காட்டுறாங்க. இவளும் அந்த கடற்கரையாண்ட நின்று இருக்கான். இவளும் சொல்கிறா, நான் வந்து எதுக்கு இந்த ஏரியாவில் மாட்டணும், எதுக்கு எனக்கு கொண்டு இப்படி நடக்கணும் இப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தை அப்படியே இவ்வளோ சொல்கிறா. இவளும் இப்படியே நடந்து போகிறா. அங்கே அவளோட பையன் பார்க்குறா. அந்த டப்பாவில் ஃபுல்லாகவே பாம்ஸாக இருக்குது. இதை பார்த்துட்டு அவளும், இதெல்லாம் பாம்ஸா அப்படின்னு அவளும் கேட்குறான். சரி இப்போது எங்கேயாச்சும் நம்ம போய் ஆகணுமே இப்படின்னு சொல்லி அவளும் காடுக்கிட்ட போகிறான். அவளும் அந்த காடை பார்த்துட்டு, இதை பார்க்கவே பயமாக இருக்கு, உள்ளே என்னென்ன இருக்குமோ, ஸ்னேக்ஸு அது இதுன்னு வேறு இருக்கும் இப்படின்னு சொல்லி அவளும், வேணாம் இப்போ நான் போகல அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துடுறான். நான் வந்து இங்கேயே மாட்டிக்கினேன், இந்த வெயிலில் என்னோடய தோல்லாம் வேற கருகி போகுது, என் கையில் சன்ஸ்கிரீம் கூட இல்லை. அவளும் யோசிக்கிறான், இந்த ஐலாண்ட் இந்த உலகத்தில் அப்படி எங்கே தான் இருக்குது, நான் என்னால் என்னோடய வீட்டுக்கு போக முடியுமா இப்படின்னு இவ்வளோ யோசிக்கிறான். இவ்வளோ இப்படியே தூங்கிடறா. பார்த்தா யாரோ வந்து எழுப்புறாங்க. பார்த்தா மூணு பர்சன். இதை பார்த்து அவ்வளோ பயப்படுறா. அங்கே இருக்க ஒருத்தனும், ஏய் நாங்கள் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டோம், நீ வந்து எங்கள் கூட வரியா, நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் போகிறோம். அவ்வளோ சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ என் கூட வந்தனா நீ வந்து சேஃபாக தான் இருப்பேன், நீ வரியா. உடனே அவளும் யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி இங்கே இருக்கவங்க மூணு பேருமே ஆம்பளைங்க ரைட்ரா அப்படின்னு அவளும் சொல்கிறா. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கவலைப்படாத, நாங்கள் உனக்கு ப்ரொடெக்ஷன் தரோம், இதனாலே அவளுக்கு வேறு சாய்ஸும் இல்லை சரின்னு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் இல்லை, இவங்களும் அவங்களோட பாம்பை கடலில் போட்டுருந்தாங்க. இதனால கடலே வெளியுது, பார்த்தா அங்கே இருக்க மீனும் அப்படியே மிதக்குது. இவங்களும் எத்தனை வந்துட்டு இப்போதைக்கு நம்ம இதை தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு இவங்களும் பார்த்து சாப்பிட்றாங்க. இவங்களும் சாப்பிடும் போதே சொல்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம இங்கே தான் இருந்தாகணும், ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் இங்கே ஏதாச்சும் ஷிப்பு கிராஸ் ஆச்சுன்னா நம்ம சிக்னல் கொடுத்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. டேய் நீ என்ன சொல்கிற, இந்த கேமை பற்றி ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்களே. உடனே அவனும் ரொம்ப கோபமாயிடறான், நீ என்ன அந்த மாதிரியா பண்ண போற, நம்ம வந்து இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு இவனும் சொல்கிறான். நீ ஒரு இடையே தாண்டா அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஏய் யாரை பார்த்து இடையேட்டுன்னு சொல்கிறேன், நான் ஒரு டீச்சர். நீ டீச்சரா, அப்போ உனக்கு காம்பேட் ஸ்கில் கூட இருக்காது. நான் டீச்சர்னு தான் சொன்னேன், ஆனால் நான் எந்த டீச்சர்னு சொல்கிறேன், நான் எனக்கு கராத்தாலாம் தெரியும். ஓ உனக்கு கராத்தாலாம் தெரியுமா, இந்த மாதிரி ரீல் விடுறவங்களே என்னால் நம்பவே முடியாது, இந்த மாதிரி ரீல் விடுறவங்களாம் வீக்காக இருப்பாங்க தெரியுமா. என்ன சொன்னேன், நான் ஒரு ஜூடோ மாஸ்டர் வேறு, அது உனக்கு தெரியுமா, என்னை வந்து சாதாரணமாக இடப்படாத, நீ ஜூடோ தெரிஞ்சா நீ என்ன பெரியலாம், இந்த இடத்துல ஜூடோலாம் உதவாது இப்படின்னு சொல்லி இவனும் பாம்பை எடுக்கிறான். இதை பார்த்து அவனும், என்ன பாம்பை வச்சு போட்டி போடலான்னு பார்க்குறியா இப்படின்னு இவனும் பாம்பை எடுக்கிறான். இதை பார்த்து அவனும், என்னப்பா போட்டிக்கு ரெடி போலையே இப்படின்னு இவங்களும் பேசுகிறாங்க. பார்த்து அந்த முடி வச்சு காரணம் அப்படின்னு, நான் போட்டி போட்டேன் அவன் போலையே, சரி இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பூச்சி வச்சுக்கிறான். இதை பார்த்து அவனும் ஷாக்கில் இருக்கான். இவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து இப்போ என்ன பண்ண போகிற, உன்னோட பாம்ஸ் எல்லாம் எனக்கு தரப்பறியா இல்லையா இப்படின்னு இவனும் மிரட்டி கேட்குறான். இந்த பொண்ணும், பாக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று எடுக்குது, பார்த்தா அது ஒரு மிஷின் தாங்க, இதை யூஸ் பண்ணால் ஷாக் அடிக்கும் பயங்கரமாக, இதையும் அவள் யூஸ் பண்ணுறா, இதனால அங்கேருந்து தப்பிச்சிடறா. உடனே இவனும் சொல்கிறான், நான் வந்து சும்மா ஜோக் தான்ப்பா பண்ணேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, நான் வந்து உங்களை கொல்லணும்னு நினச்சிருந்தா அவங்க எல்லாரையும் நான் அப்பியே கொண்டுட்டு இருப்பேன். உடனே அந்த குண்டனும் சொல்கிறான், நம்ம வந்து எதுக்காக ஃபைட் பண்ணுறோம் தெரியுமா, நம்ம கையில் ஒரு வெப்பன் இருக்குது, இதனால தான் நம்மள அடிச்சிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம கையில் பாம்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும், இதை முதல்ல நம்ம தூக்கி போடணும், அதனால நான் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறேன், இப்போ நம்ம கையிலேருந்து இந்த பாம்ஸை ஒரே ஒருத்தான் வச்சுப்பாங்க, இதனால நமக்குள்ளே ஃபைட்டும் நடக்காது. உடனே அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், திடீர்ட்டு அந்த லீட்ரு திடீர்ட்டு கோளாராக நம்மளே போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுவேன், அதுக்கு யார் கரெக்டாக இருப்பா. அந்த குண்டை நான் சொல்கிறான், என்னோடய ஒப்பீனியனை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த பொண்ணு தான் லீடராக இருக்கணும்னு சொல்லுவேன், இதை கேட்டால் அவங்களுக்கும் சரின்னு தோந்து இதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க, அவங்களும் அவங்களோட வெப்பன்ஸே தூக்கி போடுறாங்க. இவனும் சொல்கிறான், என்னோடய வெப்பன் வந்து வெயிட்டாக தான் இருக்குது, இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது இப்படின்னு சொல்லி அவனும் தூக்கி போடுறான். அவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க, நீயும் உன்னோட வெப்பனை வச்சிரு, அதுவும் அந்த ஸ்டன் கன்னியை வச்சிரு, இதனால் அவ்வளோ வச்சு நீ யோசிக்கிறா,
நான் லீடரா, அதுவும் இவங்களுக்கா? ஏன்னா நான் வீக்காக இருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் ஒரு உமன், இதனால தான் இவங்க என்னை லீடராக போட்டிருக்காங்க இப்படின்னு இவ்வளோ யோசனை இருக்கா. திடீர்னு பார்த்தா ஃப்ளைட்டோட சவுண்ட்லாம் கேட்குது. பார்த்தா ஒரு ஃப்ளைட் வந்து எதுவும் ட்ராப் வந்து, அதாங்க நம்ம பப்ஜி ஃப்ரீ ஃபயரில் ட்ராப் உள்ளோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே உள்ளோம். இதை பார்த்த அந்த நீளமாக முடி வச்சுருக்கோன்னு சொல்கிறான். இப்போ வந்து ஏதோ ஒன்று விழுந்திருக்கு, நம்ம போய் பார்த்தாகணும். இவங்களாம் அந்த ட்ராப்பை தேடி போகிறாங்க, பார்த்தா இவங்களும் அந்த ட்ராப்பையும் கண்டுபிடிச்சிடறாங்க. இவங்களும் அந்த சூட் கேஸை திறக்கிறாங்க, பார்த்தா உள்ளே ஃபுல்லாகவே சாப்பாடாக இருக்குது. இதை பார்த்து அவங்களும் சாப்பாடு, தண்ணி, ஜூஸு, சன்ஸ்கிரீம்லாம் இருக்குது. உடனே அந்த பொண்ணும் சன்ஸ்கிரீமா எங்கே இருக்குது அப்படின்னு அவளும் பார்க்குறான். பார்த்தா இருக்குது. அந்த குண்டனும் கேட்குறான், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாமா? அந்த நீளமாக முடி வச்சுருக்கோன்னு சொல்கிறான். நீ வந்து இதை சாப்பிட்லாம். இதனாலேயே அவங்களும் எத்து எத்து சாப்பிட்றாங்க. அந்த பொண்ணும் பிரெட்டு தண்ணியெல்லாம் வச்சுருக்கான். இதை பார்த்து அந்த நீளமாக முடி வச்சுருக்கணும், ஏய் பொண்ணு நீயே சாப்பிடு, இதனாலேயே அவ்வளோ சாப்பிட்ருக்கான். திடீர்னு ஒரு குரல், ஏய் நீங்கள் எதுக்கு இப்போ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஃபுட்டை வீணாக்கியிருக்கீங்கன்னு தெரியுமா? இங்கே ஃபுட்டு தான் கமாடிட்டியே, அது இல்லாமல் இங்கே சர்வே பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் இப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த முடி வச்சுருக்கவனும் ஒரே போடு. இதனால் இவனுக்கு பயங்கரமாக ரத்தம் ஊற்றுது, அங்கேயே இவன் செத்தும் போகிறான். இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கு அல்ல இல்லை. இந்த சைடு ஒரு சீனை காட்டுறாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. யாரோ யோசி மோட்டாவான் அவங்கள மீட் பண்ண போகிறாங்களாம். இப்படின்னு இவங்களும் ஜாலியாக போயின்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும், நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க இப்படின்னு சொல்லி அவ்வளோ போயிடுறான். இவங்களும் அந்த பர்சனை பார்க்குறாங்க. இங்கேயே சீனும் ஷிஃப்ட் ஆகுது. இந்த சைடு அவ்வளோ பத்துன்னு இருக்கான். அதை பார்த்து அந்த குண்டனும், ஹே பொண்ணு நீயும் வந்துடு, இப்போ நம்ம இங்கேருந்து போய் ஆகணும். என்னதே போய் ஆகணுமா? எங்கே? நேற்று நடந்த விஷயத்தை நீ மறந்துட்டியா? நேற்று தான் அவனை போட்டு தள்ளிட்டான். இவன் சொல்ல முடியாது, நெக்ஸ்ட்டு நம்மளை கூட போட்டு தள்ளலாம், என்ன இல்லை உன்னை. இதனாலே அந்த பொண்ணை ஒத்துக்கிறான். இவங்களும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்களும் ரொம்ப தூரம் போயிடுறாங்க. அந்த குண்டனால் நடக்கவே முடியல, அவனுக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது. அந்த பொண்ணும் சொல்கிறான், என்னாச்சு? இதை பார்த்து ஆகணும், எனக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்குது. அந்த பொண்ணும், ஆமாம் நம்ம ரொம்ப தூரமாக நந்து வந்துன்னு இருக்கோம், அதனால தான் இப்படி தோந்து. இப்படியே இவங்களும் ஒரு ஏரியாவில் உட்காராங்க. அப்போ தான் இவனுக்கு கையை தூக்குறான். திடீர்னு இவனோட ரேடாரும் ஒர்க் ஆகுது. இதனாலேயே அவனும் நோட்டீஸ் பண்ணிடுறான், இந்த மாதிரி அவன் ஒன்றுமோ நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தா இருக்கான்னு. இதனாலேயே அவனும், ஹே யூமிக்கோ நம்ம வந்து இப்போ ஓடி ஆகணும், ஏன்னா அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிருக்கான் இப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க. யூமிக்கோவும் கேட்குறா, இந்த மாதிரி உனக்கு எப்படி தெரியும் அவன் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு? அதுவா, நான் வந்து சும்மா என்னோட கையை அப்படி இப்படின்னு மூவ் பண்ணேன், பார்த்தா அது ரேடார் மாதிரி ஒர்க் ஆச்சு. நம்ம யூமிக்கோவும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறா, பார்த்தா திரும்பவும் அது ஒர்க் ஆகுது. இதனாலே அவளும் பார்த்துடுறா, பின்னாடி தான் அவன் ஃபாலோ பண்ணுறான்னு. இதனாலே இவங்களும் பயந்துனே ஓடுறாங்க. இவங்களும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க, அது ஒரு பாலம் தான். அந்த பாலத்தை இவங்களும் கிராஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் பாதி தூரம் போயிடுறா. அவளும், ஹேய் நீ வரலையா அப்படின்னு கேட்குறா. இதை பார்த்தா அவனும், ஏய் என்னால் எப்படி வர முடியும், இதை பார்க்கவே எனக்கு டேஞ்சரஸாக தெரியுது, உன் வயிற்றுக்கு ஏதோ தாங்கிச்சு, என் வயிற்றுக்கு இதெல்லாம் தாங்காது, ஏன்னா நான் கீழே விழுந்துருவேன், அதனால நான் வேறு ஏதாச்சும் வழி வழியாக வரலாமா? எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் வழி இல்லை, அவன் வேறு ரொம்பவே கிட்ட வந்துட்டான் நினைக்கிறேன், என்னால் வர முடியாது புரிஞ்சுக்கோ இப்படின்னு இவனும் சொல்கிறான். பார்த்தா பின்னாடி அவன் வந்துடுறான். அவனும் வந்துட்டு, என்னப்பா தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறீங்களா? உடனே இந்த குண்டனும், ஏய் நீ வந்துட்டியா அப்படின்னு இவனும் சொல்கிறான். இதை கேட்ட அவனும், அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்படி உங்களுக்கு தெரியும் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு? உடனே இவனும் சொல்கிறான், நான் வந்து கையை அசைச்சேன், ரேடாரு அப்படி இப்படின்னு இவனும் சொல்கிறான். ஆனால் இவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் நம்ம குண்டனுக்கே புரியுது, இவனுக்கு ரேடாரை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு. அந்த குண்டனும் யோசிக்கிறான், இவன் வந்து வித்தவுட் ரேடார், அதாவது ரேடாரே இல்லாமல் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கானா? எப்படி? எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு ட்ராக்கர்னு நினைக்கிறேன். டேய் என்னடா புலமின் இருக்க, நான் வந்து கொல்லாம மாட்டேன் இப்படின்னு இவனும் ஓடி வரான். இதை பார்த்த குண்டனும் அவனோட பாமை தூக்கி அடிக்கிறான். இதை பார்த்தோன்னே அவனும், பாமை தூக்கி அடிச்சிட்டான் இப்படின்னு சொல்லி இவனும் ஓடுறான். அந்த இடமே இதனால அங்கே புகை மூட்டமாக மாறிது. நம்ம குண்டனும், இதை டைம் இப்படின்னு சொல்லி அந்த பாலத்தையும் கிராஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அந்த முடிக்காரனும் அந்த சைட்லேருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடின்னு இருக்கான். அந்த புகை மூட்டம் அங்கே பரவினே இருக்கு. இதை பார்த்து அவனும், இந்த புகை மூட்டம் வந்து பாய்சனஸாக இருக்குது, ஏன்னா இங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாமே சாகுது அப்படின்னு அவனும் நோட்டீஸ் பண்ணுறான். இதனால அவங்கள இப்போதைக்கு நம்ம விட்டுடலாம், அப்புறமா அவங்கள பிடிக்கலாம் இப்படின்னு சொல்லி இவனும் அங்கேருந்து கிளம்புறான். இந்த சைடு அந்த குண்டனும் எப்படியோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு சைடில் போயின்னு இருக்காங்க. அவனும் சொல்கிறான், இப்போதைக்கு நீயும் நானும் இந்த டீமு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நீ வந்து கவலைப்படாத, நீயும் நானும் ஒரு தரையும் கல் போல இருப்போம், ஆனால் இப்போதைக்கு நம்ம ஒரு ஒளியறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சாகணும், அதாவது போதறி அந்த மாதிரி நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஃபைட்டுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். என்னது ஃபைட்டா? ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்கிற, நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும். ஆமாம் நம்ம வந்து சண்டை போட்டாகணும், ஏன்னா நீயே பார்த்தல அவன் கொன்று கொன்று தான் சரியாக பண்ணுறான், இந்த காட்டில் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கொள்றதுக்குன்னு, அதனால நம்ம மற்றவங்களை கொன்று தான் ஆகணும். என்ன நீ சொல்கிற, மற்றவங்களை கொல்லணுமா? ஆமாம் இப்போ தானே நான் சொன்னேன் கொல்லணும்னு, நீ வந்து கொல்லாமல் இருந்தனா நீ இந்த காட்டிலே தான் எப்பயுமே இருப்பேன். அந்த பொண்ணு ஓடலான்னு பார்க்குறா, இவனும் அவனோட கையை பிடிச்சிடறான். இதனாலே அந்த பொண்ணுக்கு வேறு ஏதோ ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு பையன் அவனை தொலை பண்ணுற மாதிரி ஞாபகம் வருது. அவனு சொல்கிறான், எங்கே வர்ற என்னை விட்டு கிட்டவா அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவனும் ஒருத்தர் சொல்கிறான். இது வந்து இவளுக்கு ப்ரெசண்டில் வரனால இவ்வளோ ஒரு பஞ்சை விட்டுறான். இதை பார்த்து அவனும், பரவாயில்ல உன்னோட காம்பட் ஸ்கில்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். இதனாலே அந்த பொண்ணும் ஒரே ஓத அவளும் அடிச்சுட்டு ஓடுறான்.
உடனே அந்த குண்டை நான் சொல்றான், இந்த மாதிரி என்ன விட்டு எதுக்கு வர்ற, நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வந்தானே பாக்குறேன், நீ எதுக்கு வர்ற, என்னோட ஃபேஸ் நல்லா இல்லையா, என் மேல நிறைய வேர்வை நான் தெரிக்குதா, நான் வந்து நேத்துக்கு முன்னாடி தான் குளிச்சேன் தெரியுமா, நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து ஷவர் பாத்தேத்தா என் மேல ஸ்மெல் அடிக்காது, இல்லைன்னா என் மூஞ்சி வந்து அக்லியா இருக்கா, இதனால தான் என்ன விட்டு ஓடுறியா, இல்லைன்னா நான் உனக்கு ஒரு பீஸ்ட் மாதிரி தெரியலனா, அந்த குண்டனும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் இப்படின்னு ஒரு விதமாவே அவனும் நடந்து வரான். இதை பார்த்து இந்த பொண்ணு ஸ்டன்கனை யூஸ் பண்ணிடுறா, இதனால அந்த பையன் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துறான். சீனம் ஷிஃப்ட் ஆகுது, ஒரு ஃபிளாஷ்பேக் சீனை தான் காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ஹியூமிக்கோ ஒரு வீட்டுக்கு போறா, அங்க இருக்க பையனும் ஹே ஹியூமிக்கோ என்ன எவ்வளவு லேட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க, என்னதே முடிச்சிட்டாங்களா இப்படின்னு சொல்லி இவ்வளவு உள்ள போய் பாக்குறா, பார்த்தா அவங்க அறகுறையா இருக்காங்க. இதை பார்த்து நீ எவ்வளவு ஓடுறா, இது கத்தது நீதான், நீதான் எல்லாருக்கூடிய இப்ப பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் வருபுத்துறான். ஹீரோயினும் ஒரே போடு, அவளும் ஓடினே இருக்கா, அப்பதான் அவன் ஃப்ரெண்ட்ஸோ கத்துறா, ஹே ஹியூமிக்கோ விட்டு போகாத, இருந்தாலும் இவன் அங்கிலிருந்து ஓடிடுறா, இவ்வளவு ஓடினே சொல்றா, இப்ப வந்து நான் போலீஸை கூப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஓடிட்டு அங்கிலிருந்து போலீஸை கூப்பிடுறான். இதனால அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. இந்த நியூஸ் அங்க பாப்புலரும் ஆகுது, இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மானமும் போயிது, இதனாலே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்றாங்க. அடுத்த நாள் அவளும் கிட்ட வந்துட்டு, நீ வந்து இனிமே என் பக்கத்துலயே வராத, நீ எல்லாம் என்னோட ஃப்ரெண்டு இனிமே சொல்றத இப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிலிருந்து ஓடிடா. இந்த சைடே நம்ம யூமிக்கும் ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு வந்துட்டு, எல்லாமே என்னோட தப்பு தான், எல்லாமே என்னால தான் ஆச்சு இப்படின்னு இவ்வளவு புலம்பின்னு இருக்கான். இதுதான் எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டா இப்படின்னு இவ்வளவு சொல்லினு இருக்கான். தீரின்ட்டு பார்த்தா இவ மேல ஏதோ ஒரு 2 ரூபா போகுது, இவ்வளவு மழை தான் பெய்யுதுன்னு மேல பார்த்தா அந்த குண்டன் தாங்க, இவன் சும்மா விட மாட்டான் போல, இவனும் பின்னாடி வந்துட்டு, ஏய் என்னையா ஷாக் குத்த, இப்போ நான் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறேன் இப்படின்னு அந்த பொண்ணு மேல ஒரு வித்தியாசமான ஒரு பொசிஷன்ல உட்காடுறான். அந்த பொண்ணு கேக்குறான், என்னது பனிஷ்மெண்ட்டா, ஆமா நீ கரெக்டா தான் சொன்ன, பனிஷ்மெண்ட். இவனும் நக்க கூடாத எத்தெல்லாம் நக்குறான், இவனும் அப்படி இப்படி நீ எதுதோ பண்ணிருக்கான். அவனும் சொல்றான், இப்போ உனக்கு வந்து நான் மறக்க முடியாத ஒரு விஷயத்த பண்ண போறேன், நானும் எத்தனை நாள் தான் நான் சிங்கிளா இருக்கிறது இப்படின்னு சொல்லி இவனும் பேண்ட் அவுக்குறான். இவனும் பேண்ட் அவுத்துட்டு, நான் இப்போ அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி காலை விரிக்கிறான். நம்ம ஹீரோயினும் எனக்கு இது பனிஷ்மெண்ட் தான், அவளும் கூப்பிட்றா. நம்ம ஹீரோயினும் யாராச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவளும் கத்துறா. இருந்தாலும் அங்கே யாருமே இல்லை, அவளும் யோசிச்சு பார்க்குறா, இந்த மாதிரி தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கத்திருப்பாங்க, ஆனால் அங்கே யாருமே வரல. இப்போதான் இவளுக்கே புரியுது, இந்த மாதிரி நம்ம என்ன அதை கத்துனாலும் நம்மளை யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நான் அவங்கள ஏமாத்திட்டேன், அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது போல, அதனால நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். இவளும் அழுதுன்னு, ஆமா நான் ஒரு காரியம் பண்ண போறேன், அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க. இவளும் எப்படி சொல்றா, பார்த்தா இவளும் அவளோட பாக்கெட்ல கையை விட்டு ஒரு பட்டன் அமுக்குறா, இதனால அங்க டைமரும் ஓடுது. இதை பார்த்து அவனும் புரிஞ்சுக்கிறான், இவ வந்து பாம் ஆக்டிவேட் பண்ணிட்டான் இப்படின்னு சொல்லி அவனும் ஜெட்டியை காணும் துண்டை காணும்னு ஓடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணும், நான் வந்து தனியா சாக போறேன்னா, இவன் தப்பிச்சு போறான், நான் வந்து விடக்கூடாது, டேய் குண்டா நான் உன்னை விட மாட்டேன் இப்படின்னு சொல்லி அந்த பாம்பை தூக்கி அடிக்கிறா. இதனாலேயே அந்த பாம்பும் கரெக்டா போய் அவன் மேல வெடிக்குது. இதை பார்த்தாங்களோ, நான் ஒருத்தனை கொண்டுட்டேனா இப்படின்னு அவளும் யோசிக்கிறான். ஆனால் நான் இதை செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் நான் பண்ணேன், நான் ஒண்டி கொல்லலன்னா அவன் என் மேலே தப்பாக நடந்திருப்பான், இதெல்லாம் நான் வெறும் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் பண்ணேன், அதனால எனக்கு கில்ட் எதுவும் இல்லை, அதுக்கு பதில் நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு லேக்குக்கு வரா. இவ்வளோ அவளோட ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிருக்கான். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடோட எண்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ க்ளீன் பண்ணிட்டு அவ்வளோ தண்ணி குடிக்கிறா. இப்போ தான் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்க்குறான். நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் சைடாக போய் நிற்கிறா. இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இது கத்த வர எபிசோடெலாம் வேணும்னு கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. இது கத்த வர எபிசோட்லேருந்து தான் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சைடில் நம்ம செகண்ட் சேனல் வரும், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் டெய்லி வீடியோ அப்லோட் தான் பண்ணியிருக்கேன், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க இந்த வீடியோ திரும்பினால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். இந்த வீடியோக்கு ஒரு டார்கெட் வைக்கிறேன், 200 likes. இதை கம்ப்ளீட் பண்ணுறேங்க, கூடிய சீட்டில் நெக்ஸ்ட் எபிசோட் நான் போட்டுடுறேன். இவங்க இந்த வீடியோ முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.